ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த வீடியோவில் நாய்களும் நாய்க்குட்டிகளும் வந்து ஏன் வாந்தி எடுக்குது அதற்கான காரணங்கள் என்ன அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் ஸோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாந்தி எடுப்பதற்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது அது ஒரு நோயோட அறிகுறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் எ பல்வேறு நோய்கள் வரும்போது அது ஒரு வெளியே ஒரு சிம்டமாக ஒரு அறிகுறியாக வந்து வாமிட் பண்ணுறது ஃபீவர் வர்றது இதெல்லாம் நோயோட அறிகுறி தான ஒழிய அது நோயல்ல மற்ற நோயின் வந்து வெளிப்பாடு ஒரு அறிகுறியாக வந்து இந்த வாந்திங்கிறது வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து இந்த ரொம்ப ஆயிலி ஐட்டம் கொடுக்குறீங்க சாப்பாட்டில் மசாலா ஐட்டம் அதுங்களுக்கு ஒத்துக்கிடாத ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுக்கும்போதும் வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு ஃபுட்டை வந்து சடனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்துக்கிட்ருக்கீங்க திடீர்னு ஒரு ட்ரை ஃபுட்டு கமர்ஷியல் டாக் ஃபுட்டை வாங்கி வந்து கொடுக்கும்போது சடனாக சேஞ்ச் பண்ணும்போது வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய வைரஸ்னாலேயும் பாக்டீரியா வந்து நோய் தொற்று போதும் வாமிட் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வந்து ஃபுட் பாய்சனிங்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்றது மசாலா ஐட்டம்ஸை சாப்பிட்றது அந்த மாதிரி நேரத்துலையும் வந்து வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரல் என்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த பார்வோ வைரஸ் வரும்போது ரிப்பீட்டடாக வாமிட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குனாலும் வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ லிவர்ல ஏதாவது ஈரலில் ப்ராப்ளம் இருக்குது ஜாண்டிஸ் இருக்குது அதனாலையும் வந்து வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா எதையாவது ஃபாரின் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த செப்பல் லெதர் ஐட்டம்ஸு கம்பு குச்சி இதெல்லாம் சாப்பிட்டு வந்து இண்டஸ்டைனில் எங்கேயாவது அப்ட்ரக்ட் ஆகிடுச்சு அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னாக்கா வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கல் மண்ணையெல்லாம் சாப்பிடும்போது அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸை வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க கேரட்டு அது மாதிரி ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது சில நேரம் கான்ஸ்டிபேஷன் ஆயிரும் மோஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் போகாது ஸோ அப்படி போகாமல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாசியான்னு சொல்லக்கூடிய வாமிட் பண்ணுற சென்சேஷன் அதிகமாயிரும் ஸோ சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வந்து செரிக்காது ஸோ மோஷனில் வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இளம் நாய்க்குட்டிகளில் வந்து வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குடற்புழுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரைனை வந்து அடைச்சிக்கிடும் ஸோ சாப்பிட்றது வந்து மோஷன் வராது சில நேரம் வாமிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உருண்டை புழுக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கேன்சர் வந்தாக்க வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தலையில் ஏதாவது அடிபடுது காதில் ஏதாவது அடிபடுது ஸோ அப்படின்னாலும் வந்து வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து டயபெட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயும் வந்து நாய்களுக்கு வரும் கேன்சர் வரும் இதுல எல்லாம் வாமிட்டு இருக்கும் சில நேரங்களில் வந்து நீங்கள் உங்கள் டாகையோ இல்லை பப்பியோ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கார்லேயோ ஸோ வேறு வெஹிக்கிளில் ரொம்ப தூரம் எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த சலைவேஷன் வர்றது அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து அப்படியே வாமிட் பண்ணுறதை பார்க்கலாம் ஸோ அது சில டாக்ஸில் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அது மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் நம்ம வந்து ஏறும் ஏறும்போதும் ரொம்ப ஹை ஆல்டிடியூட்டில் போகும்போதும் ஒரு சிக்னஸ் மாதிரி ஆகி நிறைய பேர் வாமிட் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து பப்பியும் நாய்களும் வந்து ட்ராவலில் எடுத்துக்கிட்டு போகும்போது வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கனின் டிஸ்டம்பர் மாதிரியான நோய்கள் அதே மாதிரி கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்றது இதனால் வந்து வாமிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வாமிட்டுக்கும் வாமிட்னால் வாந்தி எடுக்கிறதுக்கும் அந்த கக்கி வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ரீகெஜிடேஷன் பேர் கக்கி வைக்கிறது ஸோ வாமிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஸ்டொமக்கில் இறப்பையில் இருந்தோம் அந்த இண்டஸ்டைனில் அப்பர் இண்டஸ்டைன்னு சொல்லுவாங்க ஸ்டொமக்கு பக்கத்துலேயே உள்ளது தான் அப்பர் இண்டஸ்டைன் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த சிறு குடலில் உள்ள உணவு வந்து பாதி செரித்த மாதிரியும் செரிக்காமையும் கொஞ்சம் லிக்விடு கலந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் ஆர் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம் ஏதாவது இறப்பையிலேயோ அந்த குடல் பகுதியிலேயோ அதாவது சிறு குடல் பகுதியிலேயோ ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது வாமிட் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீஹெஜிட்டேஷன் சொல்லுவாங்க சாப்பிட்றத கக்கி வைக்கிறது அது வந்து உணவுக்குள்ளா சொல்லக்கூடிய ஈஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னாக்கா சாப்பிட்ட சாப்பாடை வந்து அப்படியே கக்கி வைக்கும் ஸோ இந்த கக்கி வைக்கிறதுக்கும் அந்த ரீஹெஜிட்டேஷனுக்கும் வாமிட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாந்தி எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு தான் வந்து எது கக்கி வைக்கிறது எதுங்கிறது நமக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து வாந்தி எடுக்கும்போது என்ன மாதிரி ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னாக்கா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் வாயிலேருந்து கொஞ்சம் சலைவேஷன் எச்சில் வந்து உமிழ் நீர் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அப்டாமினல் மசில் எல்லாம் ரொம்ப கண்ட்ராக்ட் பண்ணி ரெச்சிங்னு சொல்லுவாங்க அப்படியே சுருட்டி எக்கி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியே வாமிட் பண்ணோம் ஸோ இந்த சிம்டம்ஸ் அப்டாமினல் மசில் எல்லாம் இருக்கும் இதை தான் வந்து நம்ம வாமிட்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப பாதி செரிச்சதாக இருக்கும் சில நேரம் நொற கலந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் அப்படி வந்துச்சுன்னா இறப்பையிலேருந்து வருதுன்னு அர்த்தம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வராது ஒரு டாக் வந்து தொடர்ந்து வாமிட் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஃபுட்டு வருதுன்னா மூணாவது நாள்லாம் வந்து எதுவுமே சாப்பிட்ருக்காது அதனால் வயிற்றில் வந்து எந்த ஃபுட்டும் இருக்காது ஸோ அப்போ லிக்யூடாக வர வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து இண்டஸ்ட்ரைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்பர் இண்டஸ்ட்ரைன் சொல்லக்கூடிய மேல் சிறுகுடல் பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னாக்கா ஆரஞ்சு கலரில் வரும் இல்லை கிரீன் கலரில் வரும் எல்லோ கலரில் வரும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க அந்த கணையம்னு சொல்லக்கூடிய பேங்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய அந்த பயில் வந்து அப்பர் இண்டஸ்டைனில் தான் போய் உள்ளே வந்து அந்த குழாய் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பயிலும் அங்கே உள்ள லிக்விடும் கலந்து நுற மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்து பார்த்திங்கன்னா நுரையோடு வரும் ஸோ அதில் எந்த ஃபுட்டும் இருக்காது அது மஞ்சள் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கலந்து ப்ரௌன் கலரில் கூட இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி நுரையோட ஆரஞ்சு அல்லது வந்து க்ரீன் கலரில் இருக்குதுனாக்க அப்பர் இண்டஸ்ட்ரைன் அதாவது சிறு குடலோட முதற் பகுதியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இது வந்து இந்த மாதிரி பித்தம் கலந்து வந்து வர்ற வாந்தி வந்து சிறு உள்ள பிரச்சனைனால் வரக்கூடியது என்ட்ரைட்டிஸ் ஆர் கேஸ்ட்ரோ என்ட்ரைட்டிஸ்னு பேர் அதுக்கு ஸோ இந்த வாமிட்டை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லும்போது எந்த மாதிரி வாந்தி எடுத்துச்சு செரிச்சது வந்துச்சுதா லிக்விடாக வந்துச்சா ஃபோமியாக வந்துச்சா என்ன கலரில் வந்துச்சு அப்படிங்கிறது கேட்குறதுக்கு காரணம் இது தான் கேட்கும்போது நீங்கள் கரெக்டாக இல்லை ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து இந்த கக்கி வைக்கிறது ரீஹெஜிட்டேஷன் சாப்பிட்டது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே கக்கி வைக்கும் ஸோ ஏ யூஸ் ஆஃப்ஸில் ஏதாவது இரிட்டேஷன் இருக்குது நீங்கள் கொடுத்த சாப்பாடு அதுக்கு ஒத்துக்கில்லை ஒரு இரிட்டேஷன் கொடுக்குது ரொம்ப காரம் அதிகமாக இருக்குது அதில் பெப்பர் இந்த கார கார்லிக்கு அந்த மாதிரியெல்லாம் போடும்போதும் சில நேரம் சில டாக்ஸ் வந்து புல் வந்து நிறைய சாப்பிடும் அப்போ புல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிளேட்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணும் ஸோ அப்போ எல்லாம் வந்து அந்த சாப்பாட்டை வந்து கக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த வாமிட்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வாந்தி எடுக்கிறது வந்து பல்வேறு நோய் தாக்கத்தோட ஒரு அறிகுறி வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ டாகை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுனால தான் வந்து நிறைய நேரங்களில் வந்து பப்பியாக இருந்தாலும் சரி டாகாக இருந்தாலும் சரி வாமிட் பண்ணோம் சடனாக வந்து ரெகுலராக டாகோட இண்டஸ்ட்ரின் வந்து அதே மாதிரி செரிமான மண்டலம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் சடனாக வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல ஃபுட்டையே நீங்கள் மாற்றினா கூட அது இமீடியட்டாக வாமிட் பண்ண வாய்ப்பு இருக்குது லூஸ் மோஷன் போக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து சடனாக சேஞ்ச் பண்ணக்கூடாது நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மசாலா ஐட்டம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸோ ஏற்கனவே அதை பற்றி ஒரு வீடியோ வந்து டீட்டெயிலாக ஃபீடிங்கை பற்றி நிறையா பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நோய்கள்னால தான் இந்த வாமிட் வருவதற்கான காரணங்களுக்கு ஃபுட்டு இந்த மாதிரி இதை தவிர்த்து மற்ற ஒரு பெரிய நோயோட வெளிப்பாடாகி கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி வாமிட் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு டே உங்களால் வந்து ஒரு கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலோ எடுத்துகிட்டு போலனா தொடர்ந்து இந்த வாமிட் இருக்கும்போது கண்டிப்பாக கொண்டு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டாக் வந்து வாமிட் பண்ணும்போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வலுக்கட்டாயமாக அதுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி தண்ணி குடிக்கலை அப்படின்ட்டு எலக்ட்ரால் பவுடரை வந்து கலந்து லிக்விடாக வந்து சிரிஞ்ச வச்சு வாயில் வந்து மவுத்தில் வச்சு உள்ளே ஃபோர்ஸ் ஃபுல்லாக அடிச்சு விட்டுறது இளநீர் தண்ணீர் கொடுக்கறது அது மாதிரியெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது மினிமம் வந்து ஒரு டாக் வந்து வாமிட் பண்ணுது அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஃபுட்டு வந்து சுத்தமாக நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ அந்த ஜிஐ ட்ராக்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய இறப்பி பகுதியிலையும் நிறைய இரிட்டேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவை கொடுக்கும்போது இன்னும் வாமிட் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து அந்த ரெச்சிங்னு சொல்லுவாங்க ரொம்ப வயிற்று சுருட்டி சுருட்டி வாமிட் பண்ணுறதுனால டா டாக் வந்து ரொம்ப சீக்கிரம் டயர்டாகி படுத்துறோம் ஸோ இளம் பப்பிகள்னாக்கா இளம் நாய்க்குட்டிகள்னால் இன்னும் வேகமாக டயர்டாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாமிட் பண்ணுற ஒரு டாகுக்கு வந்து ரெண்டு அல்லது மூணு தடவைக்கு மேலே வாமிட் பண்ணிருச்சுனாலே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த உணவு வந்து எதுவுமே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ தண்ணி கொடுக்கும்போது ஒன்று இரிட்டேஷன் அதிகமாகி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணியை வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க தண்ணிங்கிறது வந்து எலக்ட்ரால் கலந்த தண்ணியாக இருந்தாலும் சரி இளநீராக இருந்தாலும் சரி அதை கொடுக்கும்போது இன்னும் வாமிட் அதிகமாகும் ஸோ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னாக்கா ஐயோ நம்ம டாக் வாமிட் பண்ணுது எதுவுமே சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு பயத்தில் நிறைய ஃபுட்டை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குறது அதே மாதிரி எலக்ட்ரால் பவுடரை தண்ணியில் கரைச்சி கொடுக்குறது மற்ற எந்த விதத்தில் நீங்கள் கொடுத்தாலுமே அது வாமிட்டை வந்து அதிகப்படுத்தும் கண்டிப்பாக வந்து இதை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸு ஸோ நம்ம வீட்டில் வந்து ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அதை லிக் பண்ண கொடுங்க ஒரு வேளை வந்து லிக் பண்ணலன்னா அதை நீங்கள் வந்து வாயை ஓப்பன் பண்ணி நாக்கில் தடவுனீங்கன்னா அதுக்கு தெரியும் ஸோ அது வந்து எப்போ வந்து தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குதோ டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா வாமிட் பண்ணும்போது உடலில் வந்து நீர் சத்து குறைந்து விடும் ஸோ அந்த நேரத்தில் வந்து தண்ணி தாகம் அதிகம் எடுக்கும் ஸோ ஐஸ் க்யூப்ஸை வச்சிங்கன்னா அதை லிக் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அந்த சில்னஸ்ஸு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போகும்போது கண்டிப்பாக வாமிட் இருக்காது சில டாக்ஸுக்கு வேணுனாக்கா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ஃப்ளேவர் இல்லாத ஒரு பிளைனான ஐஸ்கிரீம் இருக்கும் வெண்ணிலா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் நிறைய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணுனாக்கா கொடுக்கலாம் ஸோ அந்த ஐஸ்கிரீமை வாமிட் பண்ணிச்சுனா அதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன் ஒன்லி அந்த ஐஸ் க்யூப்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஸ் கட்டியை மட்டும் கொடுத்தா போதும் அந்த வாமிட் வராது கண்டிப்பாக ஒரு வாமிட் பண்ணுற டாகுக்கு வந்து ஃபுட்டோ லிக்யூட் ஐட்டம்னு சொல்லக்கூடிய வாட்டராக இருக்கட்டும் மற்ற தண்ணி மாதிரி எந்த திரவ உணவு கொடுத்தாலுமே கண்டிப்பாக வாமிட் பண்ணோம் ஸோ ஒரு வாந்தி எடுக்கிற நாய்க்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் வந்து கொடுத்து சரி பண்ணுறது கஷ்டம் என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அந்த வாமிட் பண்ணும்போது டேப்லெட்டை போட்டாலும் அதை வாமிட் பண்ணிடும் ஸோ ஒரு டேப்லெட்டை நம்ம கொடுக்குறோம் வாமிட்டுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறோன்னா அது குடலுக்குள்ளே போய் இருக்கணும் இறப்பையில் இருக்கணும் அங்கேருந்து வந்து அது கரைஞ்சி ரத்தத்தில் கலந்தால் தான் அந்த மருந்து வேலை செய்யும் அந்த அளவுக்கு டைம் கொடுக்காது கொடுக்குற டேப்லெட்டை எல்லாம் உடனே பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் வந்து வாமிட் பண்ணிரும் ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா வாமிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் தான் ஆன்டிபயோட்டிக்கை கொடுக்குறது ஆன்டிஎம்மிட்டிக்னு அந்த வாந்தியை நிறுத்துவதற்கான மருந்துகளை கொடுக்கறது ஸோ தொடர்ந்து வந்து ஊசி போட்டு தான் சரி பண்ண முடியும் வாமிட் அதிகமாக இருந்துச்சுனாக்க இந்த ஆர்எல்டிஎன்எஸுங்கிற குளுக்கோஸ் வந்து ஐவியில் இன்ட்ராவினஸ் ரோட்னு சொல்லக்கூடிய இரத்த குழாயில் கொடுக்குறது இதெல்லாம் கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு டேப்லெட் வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து வாந்தி எடுக்கிற நாயில் வந்து உள்ளே போய் தங்கி இருக்காது அதுவும் வாமிட்டில் உடனே வந்துடுறதுனால டேப்லெட்டை கொடுத்து சரி பண்ணுறது கஷ்டம் ஸோ கண்டிப்பாக வந்து வாமிட் அதிகமாக உள்ள டாகுக்கு வந்து நம்ம இந்த டேப்லெட்ஸை கொடுத்து சரி பண்ணுறது வந்து பெரும்பாலான நேரங்களில் வந்து சாத்தியம் இல்லை ஸோ அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஊசி போடுறது அந்த டிஎன்எஸ்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட்ரோஸ் நார்மல் சலைன் ஆரல் ரிங்கர்ஸ் லேக்ட் இதையெல்லாம் ஐவியில் ரத்த குழாயில் கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் வந்து வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ கொஞ்சமாக வாட்ரு கொடுத்து பாருங்கள் ஒரு மூணாவது நாள் ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க வாமிட் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வாட்ரு கொடுத்து பாருங்கள் ஸோ அதையும் வாமிட் பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ ஒரு வேளை வாமிட் பண்ணலை அப்படின்னாக்க நீங்கள் வந்து அந்த வேக வச்ச சிக்கனை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஒன்லி மசில் தான் இருக்கணும் ஸோ அந்த வேக வச்ச சிக்கனையும் ஒயிட் ரைஸ்னு சொல்லக்கூடிய நம்ம அரிசியையும் வேக வச்சு கஞ்சி மாதிரி கரைச்சி அதில் உப்பு மசாலா எதுவும் அந்த மஞ்சள் எதுவுமே போடாமல் கொஞ்சமாக கரைச்சி கொடுத்து பாருங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ வாமிட் இல்லைனாக்கா வந்து அதை ரெகுலரான டயட்டோ இல்லை இந்த கஞ்சியோ அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொடுக்கலாம் ஸ்கின்னோட கொடுக்கும்போது நிறையா அதில் கொழுப்பு இருக்கும் அந்த மாதிரி கொழுப்போடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாமிட் வரும் ஸோ ஒரு வாமிட் பண்ணுறா இல்லை வாந்தி எடுக்கிற நாய்க்கு வந்து சாப்பாட்டில் கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடாது கொழுப்பு இல்லாத சீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாலாடை கட்டி வேணுன்னா கொடுக்கலாம் ரொம்ப ஹெவி டயட்டு வந்து கண்டிப்பாக அந்த வாமிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெக்கவரி வர்ற ஸ்டேஜில் இருக்கிற நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது சில டாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் வந்து ரொம்ப இயர்லியராக வந்து ஃபீட் பண்ணிடுவாங்க ஒரு ஏழு மணிக்கே வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும்போது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணால் அந்த மாதிரி டாக்ஸுக்கு சில டாக்ஸுக்கு நைட்டு மட்டும் வந்து சாப்பாடை வந்து கொஞ்சம் லேட்டாக வச்சிங்கன்னா அது வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ அந்த புல் சாப்பிட்றது கல் மண் சாப்பிட்றது இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெகுலரான ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னாலே பிரச்சனை இருக்காது ஸோ வாமிட் வந்து எப்போ சீரியஸான ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா மற்ற சிம்டம்ஸ் இருக்கும் டாகை வந்து ரொம்ப டல்லாக படுத்துரும் ஸோ சாப்பாடு சாப்பிடாது மூக்கு வந்து ஃபீவர் வரும் அந்த மாதிரி காஞ்சி சொர சொரப்பு இருக்கும் ஸோ அந்த மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளிசனிங்காகவும் ஈரப்பதமாகவும் இருக்கணும் ஸோ ரொம்ப நோய்வாய்ப்பட்ட நாய்க்கு வந்து அந்த மூக்கு பகுதி காஞ்சி போயிடும் உடம்புல சூடு இருக்கும் ஸோ யூரின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக எல்லோவாக போகும் அடுத்து சில நேரம் டயரியா இருக்கும் சுருண்டு படுத்துகிறோம் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வேறு நோய் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வாமிட் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் பாருங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு சில டாக் வந்து ஓவரும் ஃபுல்லாக சாப்பிட்றோம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓடுறதுனால வாமிட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இருக்கும் வேறு எந்த சிம்டம்ஸும் காமிக்காது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லை சாப்பிட்றதுனால அது அப்படியே ரீஹெஜிட்டேட்டு அதாவது கக்கி வைக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் டாக் ஆக்டிவாக இருக்குது வாமிட் ஒரு தடவை பண்ணுது அப்படின்னா நம்ம பயப்பட தேவை இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வாமிட் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு டேயில் ஒரு அஞ்சாறு தடவை வாமிட் பண்ணுது மற்ற சிம்டம்ஸ்னு சொல்லக்கூடிய மற்ற நோய் தாக்கத்திற்கான அறிகுறிகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்